வணக்கம், இது கஞ்சனவரான் தகவல். இன்றைக்கி இது ஒரு சுவாரஸ்யமான தகவல். என்னென்னா, தமிழ்நாட்டிலேயே ரொம்ப வசதி படைத்த மக்கள் வாழ்கின்ற ஒரு மாவட்டம் எதுன்னு கேட்டிங்கன்னா, எல்லாம் என்ன சொல்லுவோம், எல்லாம் சென்னை மாவட்டமோ இல்லாட்டி கோயம்புத்தூர் மாவட்டமோ இல்லாட்டி திருப்பூர் மாவட்டமோ, இதெல்லாவற்றையும் பின்னுக்கு தள்ளிவிட்டு அரசு எடுத்த குறிப்பின்படி அதிக வசதி படைத்த மக்கள் வாழ்கின்ற மாவட்டம் எதுனா கன்னியாகுமரி மாவட்டம் தானே. இங்கே உள்ள மக்கள் தான் தமிழ்நாட்டிலேயே வசதியில் நம்பர் ஒன் மக்கள் வந்து அந்த கன்னியாகுமரி மாவட்ட மக்கள் தான். ஏன்னா அவங்களுடைய கடுமையான உழைப்பு தான் அதற்கு முக்கியமான காரணமும். அவங்க வந்து எதுக்குமே சளைச்சது கிடையாது. அவங்களுடைய படிப்பறிவு, கல்வி, வீட்டுக்கு வீடு படிக்காதவர்கள்ங்கிறதுல 100% எஜுகேஷன், அங்கே 100% படித்தவர்கள். ஆணாக இருந்தாலும் சரி, பெண்ணாக இருந்தாலும் சரி, வயதானவர்களாக இருந்தாலும், தாத்தாவாக இருந்தாலும் சரி, பாட்டியாக இருந்தாலும் சரி, எல்லாம் எல்லாம் அவ்வளவு எஜுகேஷனில் அவ்வளவு சிறந்தவங்களாக இருப்பாங்க. அப்படி ஒரு இது இன்றைக்கி தமிழ்நாடு அரசு பணிகளில் பார்த்திங்கன்னா, அந்த அரசு பணியில் அதிகமான பேர் யார் யார் ஒர்க் பண்ணுறாங்கன்னு பார்த்திங்கன்னா, இந்த கன்னியாகுமரி மாவட்டத்து மக்கள் தான் முதலிடம். அவங்க தான் இன்றைக்கி அரசு பணியில் அதிகமான பேர் இருக்காங்க. கேரள அரசு பணியில் கூட தமிழர்கள்லாம் இருக்காங்கன்னா, அதில் கன்னியாகுமரி மாவட்டத்து மக்கள் தான் அதிகமாக இருக்காங்களோ. கேரள அரசு பணியில் கூட நிறைய தமிழர்கள், நம்ம கன்னியாகுமரி மாவட்டத்தை சேர்ந்த தமிழர்கள் அதிகமாக இருக்காங்க. அதே மாதிரி வெளிநாடுகளில் போய் வேலைக்கு சேர்ந்து வெளிநாடுகள்லேருந்து சம்பாதித்து தன்னுடைய குடும்பத்திற்கு வாழ்வாதாரத்தை பெருக்கி கொண்டு நல்ல ஒரு நிலைமைக்கு கொண்டு வர மக்கள் அதிகமாக வெளிநாட்டுக்கு சென்று இருக்க மக்கள் தமிழ்நாட்டில் யாருன்னு பார்த்தீங்கன்னா, அதிக மக்கள் யாருன்னா கன்னியாகுமரி மாவட்டத்து மக்கள் தானா. அங்கே இருந்து தான் நிறைய பேர் ஃபாரின் போயிருக்காங்க. அங்கேருந்து சம்பாதிச்சு ஊருக்கு அனுப்பி அவங்களுடைய உறவினர்கள், நண்பர்கள், அண்ணன் தம்பி அத்தனை பேரும் ஒவ்வொருத்தரும் அழைச்சிப்பாங்க. ஒவ்வொருத்தரும் அங்கே கொண்டு போய் விட்டு நிறைய வருமானத்தை பெருக்கி கொண்டு வாழ்வாதாரத்தை நல்ல விதமாக அழிச்சிருக்காங்களாம். அவங்களோட முக்கிய வருமானம் எதுன்னு பார்த்திங்கன்னா, இங்கே ரப்பர் தோட்டம். கன்னியாகுமரியில் எங்கே போனீங்கனாலும் ரப்பர், அது வந்து அவங்களுக்கு ரப்பர் ஏற்றுமதியில் முதலிடம் அவங்களுக்கு தானா. அதே மாதிரி மீன் வளம், ஏன்னா அரபிக்கடல் பக்கத்திலேயே, கன்னியாகுமரி சுற்றிலும் கடல், அதில் அரபிக்கடல் உங்களுக்கு ரொம்ப 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 பக்கம். அதில் பார்த்திங்கன்னா மீன் சம்பந்தமான அத்தனை தொழில்களும் இந்த மாவட்டத்து மக்கள் நிறைய செய்கிறாங்க. அந்த கடற்கரை ஓரமாக உள்ள மீனவர்கள்லாம் வாழ்கின்ற கிராமங்கள்லாம் இருக்குல்ல, அதெல்லாம் கிராமம்னே சொல்ல முடியாதான். ஏன்னா எங்கே தமிழ்நாட்டில் எங்கே போனீங்களாலும் மீனவர் கிராமத்தை பார்த்திங்கன்னா ஓலை குடிசை அப்படி தான் இருக்கும், சின்ன சின்ன வீடுகளாக தான் இருக்கும். இங்கே கன்னியாகுமரி மாவட்டத்தில் உள்ள மீனவர்கள் உள்ள கிராமங்களுக்கு போனீங்கன்னா அது கிராமமே கிடையாதான், அது மீனவர்கள் நகரமாக நகரம் மாதிரி இருக்குமா. அங்கே வந்து கன்னியாகுமரி மாவட்டத்திலே ஓலை குடிசைகளை வந்து பார்க்கவே முடியாதான். 95% மக்கள் வந்து காங்கிரீட் வீட்டில் தான் வசிக்கிறாங்களாம். அந்த மாவட்டத்து மக்கள் வந்து 95% காங்கிரீட் வீடு தான், வேறு எங்கேயுமே இங்கே வந்து தமிழ்நாட்டில் நீங்கள் பார்க்கவே முடியாது. அதே மாதிரி கன்னியாகுமரியில் போய் அந்த மாவட்டத்தில் போய் வெளி மாவட்டத்துக்காரர்கள் யாராவது வேலைக்கு போனால் கூட அங்கே தான் போவாங்களாம். ஏன்னா அங்கே வந்து கொடுக்குற ஊதியம் அதிகமாக, வேலைக்கு நீ போகிறேன்னா வேலைக்கு போகிறவங்களுக்கு ஊதியம் அதிகம் கொடுத்து அவங்களை உற்சாகப்படுத்தி வேலை வாங்குவதில் அந்த மாவட்டம் தான் முதலிடத்தில் இருக்கான். எல்லாருக்கும் சம்பளம் அதிகம், உழைப்பு, அந்த இதெல்லாம் இருக்குல்ல. மற்றபடி கொஞ்சம் ஆடம்பர வாழ்க்கை தான் அவங்களுக்கு பிடிக்கும். ஏன்னா விவசாயத்தை வந்து நம்புறதே கிடையாது ரொம்ப, அதுக்கு வந்து முக்கியத்துவமும் கொடுக்கறதில்ல அவங்க. அவங்களுடைய அமைப்பு அப்படி அப்படி விவசாயம் பண்ணால் கூட அதில் ஏதாவது நஷ்டம் வந்ததுன்னா அந்த நஷ்டத்தால் அவர்கள் வந்து தோண்டு விடுவதில்லையா, அதை வந்து மற்ற தொழில்கள் என்னென்ன செய்கிறாங்களோ அது மூலமாக அதை வந்து சரி செய்து கொண்டு அவங்களுடைய முன்னேற்றத்தை வந்து எந்த விதத்திலும் பாதிக்காத அளவுக்கு போயிட்டே இருக்குமா. அவங்களுடைய வாழ்வாதாரம் எந்த விதத்திலும் எப்படி உழைப்பு 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 தானோ, ஆடம்பரமாக இருப்பாங்க, எல்லாம் பண்ணிப்பாங்க, அதற்கு தகுந்த மாதிரி அவங்களுடைய உழைப்பும் அதிகமாக இருக்குமா. எந்த விதத்திலும் யாருக்கும் நாம் சளைத்தவர்கள் அல்ல. நாம் வந்து நம்மளுடைய வேலையை பார்ப்போம், நமக்கு கிடைப்பது நிச்சயமாக கிடைப்போம் அப்படிங்கிற ஒரு கொள்கையில் ரொம்ப உறுதியானவர்களாம். நம்ம தான் நமக்கு மற்றவளையாம் திரும்பி பார்க்குற, நம்மளால் என்ன செய்ய முடியுமோ செய்வோம், அதுமாரி இருந்தோம்னா நிச்சயமாக நம்ம வந்து நல்லா இருக்க முடியும். யாரும் யாருக்கும் குறைந்தவர்கள் அல்ல என்பதை வந்து அவர்களுடைய வாழ்க்கை தத்துவமாக எடுத்துக்கிட்டு இன்று அளவில் போராடி வாழ்க்கையில் ஒரு நல்ல நிலைமைக்கு வந்துக்கிட்டு இருக்காங்க. அந்த ரொம்ப சாமர்த்தியமான மக்கள் கூடவாம். எனக்கு தெரிஞ்ச டாக்டர் ஒருத்தர் அங்கே கிளினிக், பெரிய கிளினிக் வச்சுருக்கார் கன்னியாகுமரியில். அவருடைய தொழில் நுணுக்கம்லாம் எப்படின்னா,
மக்களை வந்து கவர் இதெல்லாம் ரொம்ப கவர்ச்சிகரமான ஒரு இது உண்டு. அவர்கிட்ட அந்த ஹாஸ்பிட்டல்லையே சுகர் பேஷண்ட்டுக்குன்னு ஒரு வார்டு உண்டு, அதெல்லாம் டயபெட்டிக் பேஷண்ட் வார்டு, சர்க்கரை நோயாளிகள் பிரிவு அப்படிலாம் போட்டிருப்பாங்களே எங்கே பார்த்தாலும். இந்த ஆள் என்ன போட்டிருக்காருன்னாங்க அந்த வார்டுக்கு என்ன பேர் வச்சுருக்காருன்னா இனிப்பகம். இனிப்பகம்னா அங்கே என்ன சுகர் பேஷண்ட் வார்டு அப்படின்னு அர்த்தமா. அதுமாரி ஒரு வித்தியாசமான அணுகுமுறை அந்த மக்கள்கிட்ட எப்பொழுதுமே உண்டு. லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நன்றி, வணக்கம்.